அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற தமிழக அரசின் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வழங்கியிருக்கும் தீர்ப்பிற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆகம முறைப்படி தான் அர்ச்சகராகலாம். அது நாங்கள் வழக்கு சட்டப்படி என்னவோ அதை சந்திக்கிறதுக்கு திமுக தயாராக இருக்கோம். ஆகம விதிப்படி தான் அர்ச்சகர்கள் பூஜை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு அருகதை இல்லை என்றால் ஆகம விதிப்படி பூஜை செய்த சிவகோச்சாரியாரனுடைய அன்பை சிவபெருமான் பெறவில்லை. காட்டில் பிறந்த கண்ணப்பனுடைய அன்பைத்தான் சிவபெருமான் பெற்றார். ராமானுஜரையும் கண்ணப்பனையும் அவமதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த தீர்ப்பின் மூலம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகுவது சாத்தியமல்ல. அந்த பரம்பரையாக வருவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்கிற முறையில் அளித்த தீர்ப்பு என்பது உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பாகும். நீதிமன்றம் வெறும் சட்ட பிரச்சனையாக மட்டும் இதை கருதாமல் இந்தியாவினுடைய நிலை, இங்கே இருக்கக்கூடிய மறுக்கப்பட்ட சமூக நீதி இவைகளையும் கருத்தில் கொண்டு நீதிகள் வழங்க வேண்டும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. அனைத்து சாதியினரும் கோயிலுக்குள் நுழைய முடியாது என்கிற ஒரு மறைமுகமான தடைதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது என்பது. தமிழக அரசு நிறைவேற்றிய ஆணை செல்லாது என்று தீர்ப்பு வரவில்லை. மாறாக அது செல்லும். ஆனால் ஆகம விதிகள் படி நியமிக்கப்பட வேண்டும் என்று கடைசியில் ஒரு மயக்கம் தரக்கூடிய பகுதி இருக்கிறது. ஆகம விதிகள் படிதான் அர்ச்சகர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் 69% இடஒதுக்கீட்டின்படி சுமார் 200க்கு மேற்பட்டவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த விதியினுடைய கடைசி 44வது பத்தியின்படி ஆகம விதிப்படி அவர்கள் தயாரானவர்கள், தகுதி பெற்றவர்கள். எனவே நியமனத்தை செய்ய வேண்டும் என்பதை இந்த அறநிலைய பாதுகாப்புத்துறை தெளிவுபடுத்த வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும். அதற்கு தடையாக இந்த தீர்ப்பு இருப்பதாக கருதவில்லை. அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற அனைவரும் பூசாரி ஆகலாம், அதற்கு எந்த தடையும் கிடையாது. அவர்கள் நாத்திகர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் இந்து சமய நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கக்கூடாது. இதற்கான பயிற்சியை பெற்று இதிலே ஈடுபாடு கொண்டு இதிலே நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டாயமாக அந்த பூசாரி வேலைக்கும் அர்ச்சகர் வேலைக்கும் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படலாம் என்கின்ற அந்த ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு எதிர்நோக்கப்பட்ட தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. ஏனென்றால் தமிழகத்தில் பக்தர்களுடைய வேண்டுகோள் இல்லாமல் பகுத்தறிவாளர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் அவர்கள் இந்த விஷயத்தை பேசி பேசி அதை ஒரு சட்டமாகவும் ஆற்றினார்கள். அதாவது அனைத்து சாயிரம் அர்ச்சகராகலாம் என்பது. இப்போ திருவண்ணாமலை கோயிலே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு வேலை போடுறாங்க அப்படின்னா ஆனால் வேலை செய்ய விட மாட்டாங்க. எல்லா இடத்தையும் எதிர்ப்பாங்க, ஒவ்வொன்றத்துக்கும் எதிர்ப்பாங்க, எல்லா விஷயத்திலும் எதிர்ப்பாங்க. இப்போனா இவன் வந்து தாடி வைக்கல, ஏதாவது இது பண்ணல, இல்லைனா வந்து முறைப்படி நீ நடந்து வரல, இல்லை முடியுது இப்படி வச்சுக்கல. ஆக முறைப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து அவங்க சொல்லுவான். ஆனால் வந்து இன்னைக்கு போட்டது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டுங்க. இன்னைக்கு இது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு. இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்ததில் இது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு. இதுதான் இன்னைக்கு நிலமை.